தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சே தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சே அவமே பிறந்த அவமே பிறந்த அருவினையே அவமே பிறந்த அருவினையே அவமே பிறந்த அருவினையே உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேனில் திருவடிக்காபவமே அருளுகண்டாய் அடியேற்கு பவமே அருளுகண்டாய் அடியேற்கு எம் பரம்பரனே தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறங்கேன். தவமே புரிந்திலன் என்றால் இறைவனை அடைவதற்குரிய தவத்தை நான் செய்யவில்லை. தவம் தவம் என்றால் என்ன என்று கேட்டால், நோன்பு இருத்தல், தவமாய் தவம் இருத்தல், விரதம் இருத்தல் என்று பல வகையாக சொல்லுவார்கள். வள்ளுவப் பேராசிரியன், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்றார். அது என்ன என்று கேட்டால், உற்ற நோய் என்றால் எனக்கு வந்த துன்பத்தை பொறுத்து கொள்வது, உயிர்க்கு உருகன் செய்யாமை என்றால் என் உயிருக்கு யார் உருகன் உருகனா துன்பம் செய்தார்களோ அவருடைய அவர்களுக்கு எந்த துன்பத்தையும் நினைப்பதில்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு குடத்துக்குள்ளே இருக்கிற தண்ணீரிலே தேள் விழுந்து கிடந்தது. ஒரு சுவாமி எடுத்தார், தேள் கொட்டிடுத்து, திரும்ப கொட்டி கொண்டு போய் ஓரம் விட்டுட்டு வந்துட்டார். அந்த அதை பார்த்து ஒருவர் கேட்டால், தேள் கொட்டி விட்டதே கொண்டு பத்திரம் ஒட்டு வந்தேன் என்று கேட்டார். தேள் அது அதன் வேலை செய்தது, மனிதன் நான் என் வேலையை செய்தேன்னர். அதுதான் தவம். அப்போ என்ன தெரிகிறதுன்னா, எனக்கு வந்த துன்பத்தை நான் பொறுத்து கொள்வதும் எனக்கு துன்பம் கொடுத்தவர்களுக்கு கூட துன்பம் செய்யாதிருத்தலும் தான் தவம். இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். இயேசுநாதராயிருக்கிற பெருமான் அவரை சிலுவையில் அறைந்த பொழுது அவர் அழுதார். எல்லோரும் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர், வலிக்கிறதா என்று. இல்லை என்றார். பின்ன ஏன் அழுகிறீர் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், நான் நிரபராதி என்று எனக்கு தெரியும், நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், எனக்கு இவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுக்கிறீர்களே, அதனால் எதிர்காலத்தில் நீங்கள் துன்பப்படுவீர்களே என்று நினைத்து அழுகிறேன் என்றார். இந்த உணர்ச்சியை காட்டுகிற அற்புதமான பாட்டு நாளடியால் இருக்கிறது. தம்முடைய துன்பத்தை தாம் பொறுப்பது மட்டுமல்லாமல், எனக்கு துன்பம் தருகிற இவர்கள் துன்புறுவார்கள் என்று எண்ணி அவர்களுக்காக வருந்துவதும் சான்றோருக்கு இலக்கணம் என்று கூறுகிறது நாளடியார். ஐத்தான் உற்ற நோயின் ஒன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை என்று வள்ளுவ பேராசிரியன் தவத்திற்கு வடிவம் சொன்னார். தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு, குளிர்ச்சியான மலர்களை இட்டு, முட்டாது முட்டாதுன்னா எந்த விதமான தடைப்பாடும் இல்லாமல் இறைஞ்சேன், வழிபாடு செய்யவில்லை. அவமே பிறந்த அருவினையேன், அவம்னா பாவம், பாவமாக பாவ பிறப்பாக பிறந்துவிட்ட வினை சார்புடையவன், உனக்கு அன்பருள் ஆம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன்.
அன்பர்களுக்கென்று கிடைக்கக்கூடிய சிவம் என்ற திரு, சிவம் என்ற செல்வம், சிவம் என்ற வீடு பேறு, அதை நான் பெறாது போய்விட்டேன் சுவாமி. நின் திருவடிக்கு ஆம் பவமே அருளுகண்டாய், அடியேற்கு எம் பரம்பரனே. பரம்பரன் என்றால் மேலானவன் என்ற அர்த்தம். இங்கே பரம் என்ற சொல்லுக்கு சிவன் அர்த்தம், பறைங்கிற சொல்லுக்கு சக்தின் அர்த்தம். பரம்பரை என்றால் சிவன் சக்தி வழிவழின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பரம்பரைகளும் சிவன் சக்தி என்ற இரண்டின் பரம்பரை தான். இந்த பரம்பரை என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் என்று யாரேனும் கேட்டால் அது ஒரு சொல்லாக கருதுவார்கள். இல்லை, பரம் என்றால் சிவம், பறை என்றால் சக்தி. சிவசக்தியிலிருந்து தான் எல்லா பரம்பரையும் வந்தது. அதை பல பரம்பரை புரிந்து கொள்வதில்லை. ஆதலினால் பரம்பரை பரம்பரை என்பது பரம் அல்லது இன்னைக்கு திருக்கையிலாய பரம்பரை என்று சொல்லுவது. பரம்பரன் பரம்பரனே, நான் சரியகிரிய யோகம் ஞானம் என்ற நான்கு வகைய நிலைகளிலே ஆட்பட்டு கொண்டிருக்கிற அடியார் பெருமக்கள் ஒருவராக நான் வாழாது போய்விட்டேனே என்று கருதினார். அந்த அடிப்படையில்தான் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன், திருவிடிப்பேராக இருக்கிற ஒன்றை பெறுகின்ற அந்த செல்வத்தை நான் பெறாது போய்விட்டேன். செல்வத்திலேயே சிறந்த செல்வம் அருட்செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்றார் திருவள்ளுவர். செல்வத்துள் சிறந்து அருட்செல்வம் என்றும் கூறினார். உடனே ஒரு மாணவர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார், அருட்செல்வத்தை இவ்வளோ பிரமாதமாக சொல்கிறீங்களே, பொருட்செல்வம்னு ஒன்று இருக்குது தெரியுமா சுவாமின்னு கேட்டாங்க. தெரியும் பாண்டார். பொருட்செல்வம் செல்வம் இல்லையான்னு கேட்டார். பொருட்செல்வம் செல்வம் தாண்டா தம்பி, ஆனால் அது யாருட்டு வேணாலும் இருக்கும்னர். வள்ளுவ பேராசிரியன் போன்ற ஒரு பெரிய ஞானி தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது. அருட்செல்வம் என்று ஒன்று ஒரு விட்டு இருக்குமானால் அவர் நிரபராதி ஞானி, குற்றம் இல்லாதவர். பொருட்செல்வம் இருக்குன்னா அதை வைத்துக்கொண்டு அவர் உயர்ந்தவர் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் பொருட்செல்வம் என்ற செல்வம் எங்கே வேணாம் போய் சேர்ந்துவிடும். அதை வள்ளுவ பேராசிரியர் சொல்லுகிறார், அருட்செல்வம் தான் செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உலை என்றார். பூரியார் என்றால் குற்றமுடையவர்கள்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், தவறாக நினைக்காதீங்க. பணம் நல்லவர் கெட்டவர் என்று பார்த்து சேராத நிலை இருக்கிறது. அதனால தான் பணத்தை வைத்து கொண்டு ஒருவரை பெரியவர் என்றோ உயர்ந்தவர் என்றோ சான்றோர் என்றோ ஞானி என்றோ தபசி என்றோ முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் பணம் யாற்றெல்லாம் போய் சேர்ந்துவிடும். அதனால தான் வள்ளுவ பேராசிரியன் உடைமை என்றால் இருப்பதுன்னு அர்த்தம். ஊக்கம் உடைமை, ஊக்கம் இருக்கிறது. ஆழ்வினை உடைமை, முயற்சி இருக்கிறது. அருள் உடைமை, அருள் இருக்கிறது. அன்பு உடைமை, அன்பு இருக்கிறது. பொறை உடைமை, பொறை இருக்கிறது. செல்வம் உடைமைன்னு அதிகாரம் பாடலை என்றால் உடைமை 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 பாடினார். சொன்ன செல்வத்தை சொன்ன வந்தார் பொருள் செயல் வகைன்னு பாடினார். என்ன தெரிகிறதுன்னா, பொருள் உடைமை ஒருவருக்கு பெருமையை தராது. பொருள் செயல் வகை, அந்த பொருள் எப்படி செயல்படுகிறது என்ற செயலை வைத்துத்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற வகையில் பணத்தை செலவழிப்பதில் தகுதி தெரிகிறது என்று கூறினார். அதனால தான் இங்கே சொல்லுகிறார், சிவமே பெரும் திரு அருட்செல்வம் பெற்றிலேன், அடியேற்கு எம் பரம்பரனே. நீ முன்னின்று அருள் செய்க, நீ முன்னின்று அந்த திருவை கொடுக்க என்று பிரார்த்தனை செய்த பாடல்தான் இப்பாடல். திருச்சதகத்துள் ஆறாவது பாடல் நம் சிந்தனைக்கு விருந்தாகிறது. பரந்து பல் ஆய் மலரிட்டு என்று தொடங்கும் பாடல். பரந்து பல்லாய் மலர்கிட்டு, பரந்து பல் ஆய் மலரிட்டு, பரந்து பல்லாய் மலரிட்டு, முட்டாது அடியே இறைஞ்சி. பரந்து பல் இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம். இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் பரந்து பல்
பல் ஆய் மலர்கிட்டு முட்டாது அடியே இளஞ்சி இறந்த எல்லாம் எனக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கள்வனே கரந்து நில்லா கள்வனே கரந்து நில்லா கரந்து நில்லா கள்வனே கரந்து நில்லா கரந்து நில்லா கள்வனே கரந்து கரந்து கள்வனே நின்றல் வார்கழற்கு கரந்து நில்லா கள்வனே நின்றல் வார்கழல்கள் அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளா பறந்து பல் ஆய் மலரிட்டு. பறந்து என்றால் எங்கும் நல்ல மலர்கள் என்பதற்காக தேடின் அர்த்தம். பல்லாய் பல்லாயின்னா பலவிதமான வண்ணங்கள் கொண்ட பலவிதமான நிறங்கள் கொண்ட பூக்களை தேடி அதை நன்றாக மாலையாக கட்டி பெருமான் திருவடிக்கு இட்டு என்று பொருள். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அதில் தடையேற்படாத வண்ணம் அடியே இறங்கி எம்பெருமான் திருவடியையே வணங்கி வணங்கி வணங்கி. இறங்குதல் என்றால் தலையினால் வணங்குதல். வணங்குதல் என்றாலே கையெடுத்து கும்பிடுதல்னு அர்த்தமில்லை. தலையால் வணங்குறது தான் வணங்குதல். தலையே நீ வணங்காய் அப்பர் சுவாமிகள் திரு அங்கமாலை. இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் எதை நாம் யாசித்தாலும் கேட்டாலும் இறைவனிட்ட விண்ணப்பம் செய்தாலும் நமக்கு மறுப்பின்றி இறைவன் தருவான் என்ற எண்ணத்தில் வாழ்கின்ற அன்பர்கள் அந்த அன்பர்கள் உள்ளத்துள்ளே கறந்து நில்லா கள்வன்னா மனம் கவர் கள்வன் மறைவு இல்லாத எப்பொழுதும் தோன்றி நிற்கின்ற பெருமானே நின் தன்வார் கடற்கு அன்பு எனக்கும் அப்படி அடியார் பெருமக்கள் நிரந்தரமாக உன் திருவடியையே வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த நியமத்தை கொண்டிருக்கிற வாழ்வு அடியனுக்கும் கிடைக்கும்படியாக அருள் செய் பெருமானே என்று விண்ணப்பம் செய்தார். இதில் மலர்களை தேடி சென்று பறித்து வந்து அதை மாலையாக கட்டி இறைவனுக்கு தொடுக்க வேண்டும் என்ற அன்பர் இலக்கணத்தை தருகிறார். இங்கே நாம் ஒரு செய்தி நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அப்பர் சுவாமிகள் நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரான் கோயில் புக்கு அலகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வாங்கி ஏத்தின்னு பாட்டில்லை, புனைந்து ஏத்தி. திருத்தாண்டகத்துக்குள்ளே நெஞ்சமே நீ நிலை பெற வேண்டுமானால் நீயே சென்று நந்தவனத்தில் 10 பூக்கள் பறித்தாலும் பரவாயில்லை, அவற்றை கொண்டு வந்து நீ உன் கையால் மாலை கட்டி போட்டாலும் பரவாயில்லை, நீ செய் என்றார். இதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் இறைவனுடைய வழிபாட்டிலேயே சிரத்தை முக்கியம். சிரத்தை என்றால் நாமே ஈடுபட்டு செய்வது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். டெல்லியில் நம்ம பொண்ணை கல்யாணம் கொடுத்துருக்குறோம். நாமனுடைய மனைவியை சேர்ந்து ஒரு நாள் பயணம் பண்ணி டெல்லிக்கு போயிடுறோம். வர்றோன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். நம்முடைய பெண்ணு காத்திருக்கிறார், மாப்பிள்ளை வெளியூர் போயிட்டாங்க. நம்ம இங்கேருந்து வீட்டு வாசலில் போய் இறங்குறோம்.
பொண்ணு அங்கேருந்து ஓடி வந்து சூட்கேஸ் வாங்கி உள்ளே வைக்கிறா. அப்பா வெந்நீர் போட்டிருக்கிறேன், அம்மா வெந்நீர் போட்டிருக்கு, குளிச்சுட்டு வாங்கம்மான்னு சொல்கிறா, வாங்கப்பான்னு சொல்கிறா. சரி குடு, இன்னும் போய் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம், வாங்கப்பா போகலாம் வாங்க போகலாம் என்று சொல்லி பூட்டு சாய்வு எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து நின்னான்னா, என்னம்மா என் வெளியில் கூப்பிட்றேன்னு சொல்லி, வாங்கப்பா ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாம், மாப்பிள்ளை சொல்லிட்டு போயிருக்காங்க ஹோட்டல் ஆச்சு போய் சொல்லி உங்களை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஆனால் அதே பெண்ணு இன்னொரு வீட்டில் இன்னொருத்தி பார்த்தா, விடிய காத்தால் 6 மணி போய் அப்பா அம்மா இறங்குறாங்க, உடனே ஓடி வந்து வீட்டு வாசல்லேருந்து அந்த பேக்கை வாங்கி உள்ளே வச்சுட்றா, வெந்நீர் போட்டுருக்கு, குளிச்சுட்டு வாங்கப்பா வாங்கம்மா டிஃபன் பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க. உடனே டிஃபன் எடுத்து வைக்கிறா, இட்லி பொங்கல் தோசை எல்லாம் அவகையாலே செஞ்சுருக்கிறா, அதை நமக்கு பரிமாறுறா. அப்போ அப்பா மகிழ்ச்சியாக கேட்குறா, இதெல்லாம் எப்படா கண்ணு செஞ்சே அப்படின்னு, நான் 3 மணிக்கே ஏஞ்சுட்டேன்ப்பா, நான் 3 மணிக்கே ஏஞ்சுட்டேம்மா, நம்ம வீட்டில் அப்படிலாம் செய்ய மாட்டேடானே. இல்லைப்பா இல்லைம்மா, நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு எங்கையால் செஞ்சு போட்டால் தானே எனக்கு திருப்தியாக இருக்கும் என்ற அந்த பெண் விரும்பி செய்வாளையானால், விரும்பி படைப்பாளையானால் நம்ம உள்ளம் எவ்வளோ குதூகலம் அடையும், எவ்வளோ பூரிக்கும், நம்ம பொண்ணு இவ்வளோ சிரத்தையாக இருக்கிறாள். இதே போலத்தான் இறைவன் எங்கோ இருக்கிற மாலையை வாங்கி நமக்கு கொடுத்துட்டா அது ஹோட்டலில் வாங்கி சாப்பாடு போடுற மாதிரி, ஆனால் நம்ம கையால் நந்தவனத்துக்கு போய் நினைஞ்சு நினைஞ்சு உருகி உருகி போய் பூக்களை பறிச்சுட்டு வந்து நம்ம கையாலே ஒரு மாலையை கட்டி சுவாமி கொடுத்தோம்னா நம்ம கையால் சமைச்சு போடுற பொண்ணு போடுற மாதிரி. எனவே சான்றோர்கள் பெருமக்களே, இறைவன் எதை எதிர்பார்க்கிறான் என்றால், எவ்வளோ பிரம்மாண்டமாக மாலையை போடுறோங்கிறது முக்கியமில்லை, நம்ம கையால் செஞ்சமா. அதைத்தான் அப்பர் பெருமான் சொன்னார், நித்தலும் எம்பீரான் கோயில் புக்கு புனல் மூழ்கி அது அழகிட்டு மெழுக்கம் இட்டு பூமாலை வாங்கி ஏத்தியில் புனைந்து ஏத்தி அதை சொல்லுகிறார், பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறங்கி தன் கையாலே அந்த மலர்களை எடுத்து சாத்து. இன்னொன்று, மலர்களை எப்படி பறிக்க வேண்டும் என்று சொல்ல வந்த சேக்கடார் சுவாமிகள் எரிபத்த நாயனார் வரலாற்றிலே, வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி என்று சொல்லுகிறார். விடியறு காலை என்பதை தெரிந்து எழுந்து குளிர்ந்த நீரிலே குளித்து மூழ்கி போய் நந்தவனத்தில் இது பூ இது காய் இது மொக்கு இது இலை என்று தெரியாத அளவுக்கு விடியறு காலையில் போய் கைகளினால் தொட்டு தொட்டு இது பூ என்று எடுத்து பறித்து வைத்து கொண்டு என்று எழுதுகிறார். அப்போ எழுந்து போக வேண்டிய நேரம் இன்னது, எப்படி குளிக்க வேண்டும், எப்படி சென்று மலர் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே விடியறு காலை எழுந்து சென்று பூக்களை பறித்து வந்து நம்முடைய மனதிலே தியானம் பண்ணிக்கொண்டே அந்த மாலையை கட்ட வேண்டும், வேறு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. சங்கிலி நாச்சியார் வரலாற்றிலே சேக்கடா சுவாமிகள் சொல்லுகிறார், வெளியில் நாரிலே அந்த பூக்கள் கட்டப்படுகின்றன, உள்ளத்துக்குள்ளே அன்பு என்ற நாரிலே பஞ்சாட்சரம் என்ற 5 எழுத்து கட்டப்படுகிறது. எனவே அகத்தில் ஒரு மாலையும் புறத்தில் ஒரு மாலையும் கட்ட வேண்டும் என்று சொல்ல வந்தார் சேக்கடா சுவாமிகள். பஞ்சாட்சரத்தை இட்டு நாம் சொல்லிக்கொண்டே கட்ட வேண்டும். அதை சொல்லுகிறார், நின் தன்வார் கடற்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே என்ற பாடலிலே, உன்னை முழுவதுமாக நான் ஏத்த எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பினை கொடுத்த அருள் செய்க பெருமானே என்று விண்ணப்பம் செய்வதுதான் இந்த அற்புதமான பாடல். திருச்சதகத்துள் 7வது பாடல், முழுவதும் கண்டானை படைத்தான் என்று தொடங்கும் பாடல். முழுவதும் கண்டு அவனை படைத்தான், முடிசாய்த்து செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலல் இப்பால் எம்பிரான் முழுவதும் கண்டு அவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள்
செழுமலர் கொண்டு செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதிலியாய் கழுதோடு காட்டிடை நாடகமா கதியிலியாய் உழுவையின் தோலுடுத்து உன்மத்தம் மேற்கொண்டு உழிதருமே முழுவதும் கண்டு அவனை படைத்தான் முடிசாய்த்து செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலான் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகமாடி நாடகமாடி கதிலியா உழுவையின் தோலுடுத்து உன்மத்தம் மேற்கொண்டு உழிதருமே.